ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம 10 நாளில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான எளிமையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹீமோக்ளோபின் என்பது என்ன அப்படின்னா, நம் சிவப்பு ரத்த அணுக்களில் உள்ள இரும்புச்சத்து நிறைந்த புரதம் தான் ஹீமோக்ளோபின். இது நம்முடைய உடல் முழுவதுமே ஆக்சிஜனை சீராக செலுத்துறதுக்கு பயன்படுது. இந்த ஹீமோக்ளோபின் அளவு நம்ம உடலில் குறையும் போது உடல் சோர்வு, வலுக்குறைவு, மூச்சடைப்பு, மயக்கம், தலைவலி, சரும வெளியேறியது போன்ற இருக்கும், நகங்கள் வந்து சீக்கிரமாகவே உடையும், வேகமான ஒரு இதய துடிப்பு, பசியின்மை, உடல் மெலிந்து காணப்படுவாங்க. பொதுவாக இந்த ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரத்த சோகை நோய் வந்து அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக யாருக்கு அதிகமாக இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதுக்கப்புறம் மாதவிடை காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஹீமோக்ளோபின் அளவு குறைவு. இந்த ஹீமோக்ளோபின் அளவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஆணுக்கு பார்த்தீங்கன்னா 14-18 இருக்கணும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 12-16 இருக்கணும். இதனுடைய அளவுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாமே தவிர ஆனால் ரொம்ப குறைபாடு இருக்கக்கூடாது. ஸோ இந்த குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸ், ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சரி செய்யலாம். நான் இன்றைக்கி அதற்கு பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். இந்த பாகு வெள்ளம் பொதுவாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், மளிகை கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாகு வெள்ளத்தை மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க. ஆனால் சக்கரை வெள்ளம் பயன்படுத்தாதீங்க. பாகு வெள்ளத்துக்கும் சக்கரை வெள்ளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பாகு வெள்ளம் கொஞ்சம் நல்லா அடர் நிறமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதுவே வந்து சக்கரை வெள்ளம் மேலே வந்து சக்கரை போல வெண்மின் சக்கரையை வந்து பவுடர் பண்ணால் எப்படி வந்து மேலே வெண்மையாக படிந்திருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ சக்கரை வெள்ளையில் அதிகமான இரும்பு சத்தும் கிடையாது. அதே சமயத்தில் நம்முடைய ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் அந்த சக்கரை வெள்ளத்தில் கிடையாது. இந்த பாகு வெள்ளத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக 10 நாளில் உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்க முடியும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கிளாஸில் நல்ல சூடாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் காய்ந்த கருப்பு திராட்சை ஒரு 4-5 போல் சேர்த்துக்கலாம். இந்த காய்ந்த கருப்பு திராட்சை ஹீமோக்ளோபினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பசியின்மை இருக்கும், அதிகமான சோர்வு இருக்கும். அந்த சோர்வையும் பசியின்மையும் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த காய்ந்த திராட்சைக்கு உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது, மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கும் பயன்படுது. இப்போ இதை நம்ம பாலில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த சூடான பாலில் அந்த கருப்பு திராட்சை நல்லா ஊறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளத்தையும் சேர்த்துடலாம். வெள்ளம் வந்து 1 டீஸ்பூன் போல் சேருங்க போதும். அதாவது உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கணும். அதே மாதிரி மாலையில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா குடிக்கலாம். இல்லைன்னா இரவு அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிக்கலாம். இது வந்து ரெகுலராகவே நீங்கள் ஒரு 10 நாள் இந்த மெத்தட் வந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள். 10 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான எளிமையான டிப்ஸ் தான் இது. இது எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப குறைபாடு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு. இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம். ஆனால் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே கர்ப்பம் தரித்து அந்த 3 மாதம் வரைக்கும் எந்த விதமான ஸ்வீட் ஐட்டமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. அது வெள்ளமாக இருக்கட்டும், பாகு வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை நாட்டு சக்கரையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகமான ஸ்வீட் ஐட்டத்தை வந்து அந்த 3 மாதம் வரைக்கும் முதல் 3 மாதம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து சராசரியாகவே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.